ஹலோ பீப்புள், டுடே நம்ம வீட் ஃப்ளவர் வச்சு கச்சோரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1.5 கப் அளவுக்கு வீட் ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கச்சோரி வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஆயிலோடு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுருங்க. தென் நம்ம வெஜ்ஜஸ் கட் பண்ணிக்கலாம். அதில் நான் வந்து 1 கிரீன் சில்லி எடுத்திருக்கேன். பூண்டு வந்து 3 பல்ல அளவுக்கு எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கிக்கிறேன். தென் 1 ஆனியன் எடுத்து அதையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. நான் வந்து ஸ்வீட் கார்ன் அண்ட் பொட்டேட்டோவை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்னில் வேக வச்சதில் பாதியை போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிறேன். அடித்தாச்சு. இதை வந்து நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்வீட் கார்னோடையே வச்சுக்கோங்க. பொட்டேட்டோவையும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கச்சோரி உள்ளே வைக்கிற ஸ்வீட் கார்ன் மசாலா பண்ணிடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு கார்லிக் அண்ட் சில்லியை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் ஆனியன் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தென் இதோட பெப்பர் அண்டு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணுறப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்வீட் கார்ன் வந்து குக் பண்ணால் அவ்வளோவா நல்லா இருக்காது. சும்மா இந்த ஹீட்டில் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும். இப்போ வந்து மாவு எடுத்து நல்லா உருட்டி நான் வந்து பாயில் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் சைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படியும் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால திக்காகவே இருக்கட்டும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே இந்த கார்ன் ஸ்டஃப் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அவ்வளோதான், கச்சோரி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்கள் பேலன்ஸ் இருக்க எல்லா பாலையும் நீங்கள் கச்சோரியாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். நல்லா 2 சைடும் நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க.
மைதா மாவோட இந்த கோதுமை மாவில் செய்கிற கச்சோரி வந்து ரொம்ப ஹெல்த்தி. பாயிலில் ஃப்ரை பண்ணுறோம், இதை நீங்கள் அவனில் கூட பேக் பண்ணலாம். அது வந்து இன்னுமே நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அவனில் பேக் பண்ணணும் அப்படின்னா 180 degrees வந்து ப்ரீஹீட்டட் அவனில் ஒரு 15 minutes நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். அதில் தான் நம்ம கச்சோரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே எல்லா கச்சோரியும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் சூப்பர் கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், எடுத்து பிளேட்டில் வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் கிரேசி ஓவர் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.